லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசல், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. திரு ரவி குழந்தைவேல், எந்த அடிப்படையில் இது போன்ற ஒரு கருத்தை பொது வெளியில் அதிமுகவினுடைய பொருளாளராக இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, எந்த அடிப்படையில் சொல்றாரு? அதுக்கு 1000 ஆதாரங்கள் இருக்கு. அதாவது அந்த மாநாடு, விடுதலை சிறுத்தைகள் மாநாடு ஒரு பிரபலமான மதுபான கம்பெனி தான் அந்த முழு செலவையும் ஏற்றுக்கிட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் நிறைய இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்காரு. இதில் என்னன்னா, சார், நீங்கள் அதிகார இல்லை ஒரு அப்படி சொல்லிக்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்துட்டு ஒரு தலைவர் பேசக்கூடாது. அப்படி அது பேசுனா அது அவதூறாக தானே இருக்கும், அது எப்படி ஆதாரமாக இருக்கும்? அவதூறாக நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்க? அதாவது தகவல்களின் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் மதுபான ஆலை நடத்திட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறது எந்த வகையில் சரியாக இருக்குங்கிறது எங்களுடைய கேள்வியாக இருக்குது. மது ஒழிக்கணும்னு சொல்கிறவங்க யார் மதுபான ஆலைகள் நிறைய நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்தவங்களை தான் நடத்துகிறாங்க. நாங்கள் போன தடவை ஒரு தடவை பேசும்பொழுது தெளிவாக சொன்னோம், நீங்கள் திமுகவை அழைப்பதாக இருந்தால் டிஆர் பாலுவை அழைக்கணும், நீங்கள் ஜெகத்ரட்சகன் அழைக்கணும், கனிமொழியை அழைக்கணும், இந்த மாதிரி நபர்களை எல்லாம் அழைக்கணும். காரணம், இவர்களெல்லாம் மதுபான ஆலைகள் நடத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியிலிருந்து மதுபான ஒழிப்பு, மது ஆலைகள் ஒழிப்புறதுக்கு இல்லை மது ஒழிக்கிறதுக்காக ஒரு மாநாடு நடத்தி மதுபான ஆலைகள் நடத்தக்கூடிய கட்சியை சேர்ந்தவர்களே கூப்பிடுறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை வந்து நாங்கள் முன்னிலை எழுப்பியிருக்கோம். அதை தான் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. மது ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ மது ஒழிக்கணும்னு சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு வச்சு நடத்தினா கரெக்டாக இருக்கும், மதுபால ஆலைகளையும் நடத்திட்டு இருக்கவங்களை கூப்பிட்டு வச்சு நடத்துறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும், இது ஒரு சரியான மாநாடாக இருக்குமா, யாரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இது நடத்துகிறாங்க, இல்லை தன்னுடைய கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்காக நடத்துகிறாங்களா, இல்லை தன்னுடைய கட்சிக்கு தேவையானதை பெறுவதற்காக இது ஒரு மிரட்டல் தோணியாக இதை எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஆங்கிளில் தான் மக்கள் மட்டும் இல்லை அரசியல் சார்ந்த அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். அவர்களை எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து நல்ல விஷயம். அந்த விஷயம் வந்து சரியாக போய் சேரணும்னா சரியான ஆங்கிளில் போகணும். சரியான ஆங்கிளில் போகாமல் மதுபான ஆலைகளை நடத்தக்கூடிய திமுகவை வரவழைத்து அதிலிருந்து ஆர்எஸ் பாரதி அவர்களும் இளங்கோவன் அவர்களும் கலந்திருக்காங்க, ஏன் இவங்களுக்கு பதிலாக நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய டிஆர் பாலுவியே அனுப்பலை, ஜெகத்ரட்சகனை ஏன் அனுப்பலை, கனிமொழியை ஏன் அனுப்பலை? கனிமொழிகள் சொல்கிறாங்க இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் தமிழகம் வந்து இளம் விதவைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலமாக மாறிட்டு வருது, அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் பேசுகிறாங்க. அதற்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டே பேசுறது இல்லை. இப்போ கள்ளக்குறிச்சி மரணங்கள் ஆகட்டும், இப்போ நடக்கிற விஷயங்கள் எந்த விஷயத்துக்கும் நேரடியாக பதில் சொல்லாமல் நிருபர்கள் போய் கேட்கும் பொழுது மைக் அவாய்ட் பண்ணிட்டு ஓடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது, அதனால தான் பிரச்சனை. நாங்கள் சொல்வதையே செய்கிறோம் செய்வதையோ சொல்கிறோம் என்று சொன்னதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக. இந்த மாநாடு சார்ந்த அறிவிப்பை கொடுத்து யாராருக்கெல்லாம் அழைப்பு விடுத்தார்கள் என்கிற பொழுது நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் பேசிட்டாங்க. மாநாடு முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு இந்த மாநாட்டு செலவையெல்லாம் இவர்கள் போட்ட சேர்ல இவர்கள் கொடுத்த அமைத்த மேடையில் நீங்கள் இந்த மாநாட்டை நடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கதும் பல ஆதாயங்களை பெற்றதா சொல்றதும் ஏன்னா இன்னொரு இப்படியே அதை பார்க்குறாங்க, இன்னொரு ஒரு பார்வையை இந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு திரு பாண்டியன் சொன்னார். அதை நான் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, மாநாட்டுக்கு யாரெல்லாம் வரலாம், யார் வேணுமானு வரலாம், இந்த மதுவிலக்கு கொள்கையில் உடன்பாடு உள்ளவர்கள் வரலாம், அதிமுக வரலாமான்னு கேட்குறப்ப அதிமுக பங்கேற்கலாம்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு முறைப்படி அழைப்பு விடுத்தால் நாங்கள் கட்சி நிர்வாகத்தை பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னதோடு அதிமுக அவங்க கடந்து போயிட்டாங்க, முறைப்படி எந்த அழைப்பும் கொடுக்கலை, அதனால் அதிமுக அவங்க தவிர்த்துட்டாங்க அப்படிங்கிற அந்த கோபத்தில் இப்படி பேசியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க. அந்த கோபத்தில் இல்லை, நிறைய கட்சிகளை அவங்க கூப்பிடல, அதாவது கூட்டணிகளை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொன்று வந்து தங்களுக்கு தேவையான டிமாண்டை பெறுவதற்கு இதை ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஆயுதமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பேசக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இன்னும் விடுதலை சிறுத்தை மாநாட்டில் இன்னும் தெளிவாக ஒரு தீர்மானம் கூட போட்டிருக்கலாம். எந்த கட்சி வந்து மதுபான ஆலைகளை நடத்தி கொண்டு இருக்கிறார்களோ இல்லை தொடர்பில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதிப்பட கூறியிருந்தார்னா உண்மையிலேயே திருமாவளவன் அவர்களை பாராட்டி இருக்கலாம். அவருக்கே தெரியும் தெள்ள தெளிவாக
இந்த ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் திமுகவில் இருக்கிறவர்கள் தான் 99% இருக்காங்க அப்படின்னு தெரியும். தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட்டணி வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றும் போக்கிலே நீங்கள் வந்து மாநாடு நடத்திட்டு அவங்களே அழைச்சி அவர் பேருக்கு ரெண்டு பேரும் அனுப்பி அவங்க பேச வச்சுட்டு இது வந்து மது ஒழிப்பு நீங்களே பேசுறப்ப குறிப்பிட்டீங்க சார், இது ஒரு நல்ல நோக்கத்திற்காக அந்த மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நல்ல நோக்கத்துல நடத்தப்பட்ட மாநாட்டை நல்லபடியா பேசிருக்கலாம்ல, இப்படி ஒரு குதர்க்கமான விமர்சனம் தேவையில்லைல்ல? குதர்க்கமான விமர்சனம் இல்ல, நிதர்சனமான விமர்சனம். மக்கள் வந்து யாரையும் முட்டாளாக்க முடியாது என்பதை தெல்ல தெளிவாக திருமாவளவன் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காகவோ இல்ல தன்னுடைய கட்சியினுடைய நிலையை உயர்த்துவதற்காகவோ இல்ல அதிக சீட் பெறுவதற்காகவோ இல்ல அவர்களிடம் பேரம் பேசுவதற்காகவோ இல்ல வேற எந்த காரணத்திற்காகவும் இந்த மாநாடு நடத்தப்பட்டிருந்தால் மக்கள் இதை கண்டு கேலிக்கூத்தாக சிரிக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், உண்மையிலேயே ஒரு நல்ல எண்ணத்தோடு குடுக்கப்பட்டிருந்தால் அந்த எண்ணம் வந்து பிரதிபலிக்கிறது எப்படி பிரதிபலித்திருக்கணும்னா கொள்கை வடிவில் எல்லா வடிவிலும் பிரதிபலிக்கணும். அப்படி பிரதிபலிக்கும் பொழுது இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து ஆட்சியிலோ இதில் வந்து பங்கு எடுக்கணும் இது பண்ணணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் வந்து மதுபானத்திற்கு எதிரானவர்களாக இருக்கிறோம். தமிழக மக்கள் வந்து மதுவால் அழிகக்கூடாது, போதை கலாச்சாரத்திற்கு போகக்கூடாது, அப்படிப்பட்ட நிலை வேண்டும் என்றால் எங்கள் கட்சி எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம். அதன் அடிப்படையில் எந்த மதுபான ஆலை நடத்தக்கூடிய கட்சி இருக்கிறதோ, நீங்க மீண்டும் மீண்டும் ஒரு இடத்துக்கு தான் வர்றீங்க, திரும்ப திரும்ப நீங்க அந்த இடத்துக்கு தான் வர்றீங்க. ஒரு கதை கூட சொல்லுவாங்க, பசுமாட்டுக்கு கதை படிச்சுட்டு வந்தவர் தென்னமரத்தை பத்தி எழுதணும்னா திரும்ப வந்து அந்த தென்னமரத்துல கொண்டு போய் பசுமாட்டை கதையை முடிக்கிறது போலவே முடிக்கிறீங்க. நம்ம பேசலாம், நாங்கள் பேசுவது நிதர்சனமானதா இல்லையா என்பது மக்கள் கோடிக்கணக்கில் பாத்துட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கில் பாத்துட்டு இருக்காங்க, அவர்களுக்கு புரியும் உண்மையா பொய்யா என்பது. நாங்கள் அரசியலுக்காக எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக என்பது மக்களுக்கான கட்சி என்பது எல்லாராலும் தெரியப்பட்டது, அறியப்பட்டது. ரவி குழந்தைகள், ஒரு உன்னத நோக்கம்னு நீங்களே சொல்லிட்டு அந்த உன்னத நோக்கத்திற்கு பெரும்பான்மையான தாய்மார்கள் கொடுத்த ஆதரவை இப்படி கொச்சைப்படுத்துறீங்களேன்னு கேக்குறாரு. நோக்கம் உன்னதமானது, மறுக்கவில்லை. நான் என்ன சொல்றேன், அதை இப்படி கொச்சைப்படுத்தலாமான்னு கேக்குறாரு. இல்ல, ஒரு கட்சி வந்து கூட்டணி வைக்கிறது, அது தேர்தலுக்காக கூட்டணி வைக்கிறது, மறுக்கவில்லை, ஏற்றுக்கொள்கிறேன். அந்த கட்சி கூட்டணி வைத்து தேர்தல் முடிந்ததற்கு பிறகு 5 வருடங்கள் அவர்களோடு பயணம் செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளும் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளும் ஓரளவுக்கு சரியாக இருக்கிறதுன்னு கூட்டணி வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் முடிஞ்சுக்கிறீங்க. இன்னொன்னு, பாலிசி டிசிஷன் படி நீங்க என்ன சொல்றீங்க, மது ஒழிப்புன்னு சொல்றீங்க. மது ஒழிப்புன்னு சொல்லும் பொழுது உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், திமுகவில் இருக்கிறவர்கள் மது ஆலை நடத்துகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரியவில்லை என்றால் அந்த தகவலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரட்டி கொடுக்கும். அப்படி தெரிந்தபட்சத்தில் குறிப்பிட்டாரு, நாங்க தமிழ்நாட்டினுடைய பிரதான ரவி சார், நான் முடிச்சேன், நீங்க ஸ்கைப்ல வர்றதுனால நான் கேட்டுறேன். பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இந்த மதுவின் கேட்டை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கோ அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கோ தடுத்து நிறுத்துவதற்கோ எந்த முயற்சியும் செய்யாத நிலையில் ஆளும் தமிழ்நாட்டில் ஆளும் கூட்டணி கட்சியில் இருக்கிற இந்த முனைப்பை எடுத்தது, அதுக்கு நீங்க கொச்சப்படுத்துறீங்களேங்கிறாரு. மது ஒழிப்புன்னு இல்ல, எல்லா கொள்கைகளுக்கும் ஒத்து வந்து மக்கள் விரும்பினதுனாலதான் 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்துட்டே இருக்கு. அதே போல ஒவ்வொரு முறை மது ஒழிக்கிறோம் இல்ல மது குறைக்கிறோம் சொல்லும் பொழுது கடைகளை குறைத்துக் கொண்டே வந்திருக்கிறோம். அதே போல எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உடனடியாக கடைகளை மூட முடியாது, அது எல்லா விதத்திலும் பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பதை விளக்கி கூறிவிட்டு படிப்படியாகத்தான் குறைக்க முடியும் என்பதை எங்களுக்கு பாலிசி மேட்டர் மாதிரி தெளிவா சொல்லியிருக்கோம். இதுல மறைக்கிறதுக்கோ ஒழிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. திரு பாலசிங்கம் அவர்கள் குறிப்பிட்டு நம்ம திமுக வந்து மது ஆலை நடத்துது, அவங்களை எந்த அடிப்படையில கூப்பிட்டீங்க? அப்ப இப்படி மது ஆலைகளை நடத்துறவங்களே வச்சு நீங்க அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல அதிமுகவை சார்ந்தவர்கள் மது ஆலை நடத்தி அங்கிருந்து மது கொள்முதல் நடைபெறவே இல்லையா, நடக்கவே இல்லையா? டாஸ்மார்க் என்கிற மதுபான விற்பனையை டாஸ்மார்க்கில கொண்டு வந்ததே அதிமுகவில் இருந்த அவர்களுடைய மதுபான நிறுவனங்களுக்காக தான் சொல்ற குற்றச்சாட்டு. கள்ளச்சாரத்தை ஒழிப்பதற்காக மக்கள் சாவு வந்து நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது, இதெல்லாம் நடக்க கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அது தவிர நீங்க மது ஆலை அதிமுக யார் நடத்துறாங்கன்னு இப்ப அவர் பாலசிங்கத்தை சொல்ல சொல்லுங்க, திமுக நடத்தலன்னு சொல்ல சொல்லுங்க, திமுக நான் நடத்துறாங்கன்னு சொல்ற நபர்களை வந்து அவர் மறுக்க சொல்லுங்க. நீங்க சொல்றேன் டி ஆர் பாலு நடத்துறாங்க, நீங்க குறிப்பிட்ட நபர்களை அதை மறுத்திருக்காங்க சார். சார், நீங்க குறிப்பிட்ட நபர்களை அதை மறுத்திருக்காங்க. விவாதம் இல்ல, விவாதம் யார் நடத்துறாங்க நடத்தல அப்படிங்கறது அல்ல விவாதம். ஒரு கட்சி சார், ஒரு கட்சி ஒரு விஷயத்தை முன்னெடுக்குது,
ஆனால் நீங்க நடத்தவில்லை, அவர்களுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை, அதனாலதான் நாங்கள் அழைத்தோம் அப்படின்னு அவங்க சொல்ல சொல்லுங்க. மது ஆலைகள் யார் மது ஆலைகளுடைய சரி உங்களுக்கு தெரியவே தெரியாது. கடந்த 10 ஆண்டு காலத்துல அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல யார் மது ஆலைகள் சார்புடையவர்கள் நடத்தினாங்க, எங்க வாங்கினாங்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதனால மக்களுக்கு தெரியும். நான் என்ன உறுப்பினரே கிடையாது, எந்த வருஷத்துக்கு அப்புறம் உறுப்பினர் கிடையாது, மதுபான ஆலைகளுக்கும் தொடர்பு இல்ல, விடுங்க. அவர்களுக்கு மது ஒழிப்பு பற்றியான இன்னும் புரிதல் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதிகப்படியாக நீங்கள் மதுபான ஆலைகளுடைய உரிமையாளரை பற்றி பேசிருக்கீங்க. நாங்க பேசுறது அடிப்படையில் மக்கள் படக்கூடிய அவதிகளிலிருந்து, அந்த பிரச்சனைகளிலிருந்து, பாதிப்புகளிலிருந்து நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் மது ஒழிப்பு என்பதை பற்றி தவறான புரிதல் இருக்கிறது, மறுபடியும் நான் சொல்லி காட்டுறேன். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மது விலக்கை சார்ந்த விஷயம். மது விலக்கை அரசாங்கம் வந்து செய்யணும், மது விலக்கை வந்து கொண்டு வரணும், ப்ரொஹிபிஷன் சொல்கிறீங்க. நாங்கள் சொல்கிறது நீங்க சொல்றது மது விலக்கு பற்றி பேசுகிறீர்கள், அதனாலதான் நீங்க வந்து மறுபடியும் மதுபான ஆலைகளை பற்றி பேசுறீங்க. நாங்க சொல்றது மது விலக்கையும் பேசுகிறோம், மது ஒழிப்பையும் பேசுகிறோம். மது விலக்குக்கும் மது ஒழிப்புக்கும் முதல்ல டிஃபரன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மது விலக்கு என்பது அரசாங்கம் இருங்க சொல்லிடுறேன் நான். மது விலக்கு என்பது வெறுமனே அரசாங்கத்தோட தொடர்புடையது, அரசாங்கத்துடைய கொள்கை முடிவது. மது ஒழிப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் எடுத்து இருக்கக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது மக்களோட தொடர்புடையது, மக்கள் மனதில் மனதை அந்த மாற்றக்கூடியது, தனி மனிதனுடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு செயலை தான், பிரச்சாரத்தை தான் விடுதலை சிறுத்தைகள் செய்யுது. நீங்க பேச ஆலைகளை மூடுங்க அப்படின்றது இல்ல, அதை தாண்டி தெளிவா குறிப்பிடுறாங்க. நீங்க மீண்டும் தேர்தல் அரசியல் பேசலாம். ரவி, அதானி கம்பெனியில அங்க போதைப்பொருட்கள் 25,000 கோடிக்கு வந்தது. அந்த அந்த கட்சியோட ஏன் கூட்டணி வச்சீங்க சார்? யார் கட்சியோட கூட்டணி? சார் எங்க இருந்து வந்தாலும் எப்படி வந்தாலும் தப்பு தப்பு தான் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம்.